வணக்கம் தமிழாஸ், ஹலோ விபஸ். நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும் போதுல கனவுல யாராட்டு நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டா டக்குன்னு முழிச்சிருவோம். இதே இது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதுல உண்மையிலே நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டா முழிக்கல மாட்டோம், நம்மளை யாராவது மண்ணுக்குள்ள போட்டு மூடிதான் செய்யணும். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சைக்கோ கில்லர், அவனோட சீரியஸ் மர்டர். இதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான சைக்கோஸ் இருக்காங்க, சைக்கோ கில்லர்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆஃப் சைக்கோஸ் அப்படின்னு பார்த்தா மென்ஸ் தான் கட்டாயமாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது தான். சம்பாதிக்க தெரிஞ்சவன் நல்லா ஜாலியாக இருக்கான், சம்பாதிக்க தெரியாதவன் ஒன்று சைக்கோவாக மாறுறான், இல்லாட்டா சூசைட் பண்ணி சாகுறான். இந்த உலகத்தில் சைக்கோ கில்லர்ஸ் அவங்களாம் ஒரு உயிரை ஈஸியாக எடுத்துட மாட்டாங்க. அதாவது ஒரு உயிரை அணு அணுவாக சித்திரவதைப்படுத்தி கொள்ளுவாங்க, அதை பார்த்து அவங்க ரசிப்பாங்க. எஸ், தம்புனா இல்லை, இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி தூங்கும் மூச்சில் கள்ள தூக்கி போட்டு கொள்கிற ஒரு சைக்கோ கில்லரை பற்றி தான் பேச போகிறோம். அந்த சைக்கோ கில்லர் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம நாடு இந்தியாவில் தான் இருக்கான். 1990s அந்த டைம் ஆஃப் பீரியடில் மெஷினரிஸோட டெவலப்மெண்ட் இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த டெவலப்மெண்ட்டால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இப்படின்னு நிறைய இடத்துல நிறைய சிட்டிகள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டெவலப் ஆகிட்டு இருக்க சிட்டிஸ்க்கு டெவலப் ஆகாத வில்லேஜ்லேருந்து மக்கள் படையெடுத்து வராங்க, அதாவது வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. சென்னை, மும்பை, டெல்லி, கல்கட்டா இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்க சிட்டிஸ்க்கு டெவலப் ஆகாத வில்லேஜ்லேருந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க, அவங்களோட ஃபேமிலிஸாக, அதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறதுக்கு. திடீர்னு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொழப்புக்காக வர்ற மக்கள்கிட்ட ஒரு வீடு வாசல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்குது. இந்த மாதிரி தான் கொல்கத்தா சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் பிளாட்ஃபார்மில் தூங்குவாங்களாம் நைட்டு. அதாவது அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறத அன்னன்னைக்கு அவங்க ஃபேமிலிஸ்க்காக செலவு பண்ணிவிட்டு ரோட்டு ஓரத்தில் தூங்கிட்டும் தங்கிட்டும் அந்த மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கொல்கத்தாவில் ஹவுரா பிரிட்ஜ் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். 1989 அங்கே தூங்கிட்டு இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை கிளம்புது. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டைம் ஆஃப் பீரியட்ல அந்த ஒரு பிரிட்ஜ்ல ப்ராப்பர் லைட்டிங்ஸ் இல்லை. அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்ட ஒரு சைக்கோ கில்லர் அங்கே நைட்டு தூங்கிட்டு இருந்த மக்கள் தலையில் பெரிய பெரிய கல்லை தூக்கி போட்டு கொள்றான். அதுவும் ரொம்பவே கொடூரமான முறையில் கொள்றான். அந்த ஒரு கொலையை பற்றி போலீஸ்காரங்க எந்தெந்த ஆங்கிளாலமோ சுற்றி குத்தி விசாரிக்கிறாங்க. பட் அந்த ஒரு சைக்கோ கில்லரை பற்றி ஒரு சின்ன குழு கூட கிடைக்கலையாம். அந்த ஒரு சைக்கோ கில்லரோட எல்லா ஒரு கொலையிலையும் நைட் டைம் தான் பண்ணுறான். நைட் டைம் பண்ணது இல்லாமல் இருட்டான இடத்துல தான் பண்ணுறான். இருட்டான இடத்துல பண்ணது மட்டும் இல்லாமல் ஆள் இல்லாத இடத்துல தான் அதை பண்ணுறான். ஆள் இல்லாத இடத்துல பண்ணது மட்டும் இல்லாமல் கேட்குறதுக்கு ஆள் இல்லாத ஆளை தான் அவன் சூஸ் பண்ணுறான். அதாவது ரெண்டாவது ஒரு கொலையும் அதே மாதிரி தலையில் கள்ள தூக்கி போட்டு கொடூரமாக கொள்கிறான். இந்த ஒரு கொலையும் யாருமே பார்க்கல, சாட்சியும் சொல்லலை. அதாவது இந்த ரெண்டு கொலையிலையுமே பார்த்ததுக்கும் சாட்சி இல்லை, சின்ன எவிடென்ஸும் கிடைக்கல. அந்த கொலையிலேருந்து மிஸ் ஆனவங்களும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 13 கொலை நடக்குது அதே கொல்கத்தா சிட்டி சரௌண்டிங்ஸில். ஆனால் அந்த 13 கொலையிலையும் ஒரு சின்ன எவிடென்ஸை கூட அந்த சைக்கோ கில்லர் விட்டுட்டு போகல. இந்த ஒரு பிரச்சனைலாம் போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. கொல்கத்தா போலீஸ் இதை பற்றி தீவிரமாக எல்லா சிட்டிஸ்க்கும் அலர்ட் கொடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் ஒரு சின்ன குழு கிடைக்குது. அந்த குழு என்னென்னா, அதாவது 1988 and 1989 இந்த 2 வருஷத்தில் மும்பையிலையும் இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கான். அதாவது கள்ள தூக்கி தலையில் போட்டு கொலை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொலைகள் மும்பையில் ஸ்டாப் ஆகி இப்போ கொல்கத்தாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 13 கொலையை பார்த்ததுக்கும் சாட்சி இல்லை, சின்ன எவிடென்ஸும் கிடையாது, சின்ன குழுவும் கிடையாது. அதாவது செத்து போனவங்க சார்பில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா செத்து போனவங்களுக்கு யாருக்குமே ஃபேமிலிஸ் கிடையாது. பட் அந்த 13 கொலைகளுக்கு அப்புறம் 32 வருஷமாக கொல்கத்தா சிட்டி சரௌண்ட்ஸில் இந்த மாதிரி கொலைகள் இன்னும் வரைக்கும் நடக்கவே இல்லையா. அதாவது அந்த சைக்கோ கில்லர்ஸ் ஆஃப் ஆகிட்டான். சரி, இப்போ இந்த கொலைகளை வேற ஒரு டேர்னிங் பாயிண்டில் திருப்பி கொண்டு போகலாம். அதாவது இது கொலைகள் இல்லையா, இது ஒரு நரபலியா. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல, எனக்கும் கொஞ்சம் மட்டை குழப்பமாக தான் இருந்துச்சு. அதாவது 1980s to 1985 இந்த டைம் ஆஃப் பீரியடில் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் மனுஷங்களை ரொம்பவே பலி கொடுத்தாங்களா இந்த கொல்கத்தா சிட்டி சரௌண்ட்ஸில். இதுக்காக அந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பயங்கரமான ரூல்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு வழியாக நரபலி அப்படிங்கிற கொடூர கொலைகளை நிப்பாட்டிடுறாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் கொடுக்கப்படுற நரபலி கொலைகள் நிப்பாட்டுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி தலையில் கள்ள தூக்கி போட்டு கொள்கிற கொலைகள் ரொம்பவே அதிகமாச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியே வருது. அதே மாதிரி இப்போ 2016 அஸ்ஸாம் மாநிலத்தில் ஹவுகாத்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தலையில் கள்ள தூக்கி போட்டு ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையிலையும் ஒரு சின்ன குழு கூட போலீஸ்க்கு கிடைக்கலையா. அதாவது 1985 அந்த நாள்லேருந்து இந்நாள் 2021 வரைக்கும் இந்த கொலைகளை பண்ண சைக்கோ கில்லர் யாருன்னே கண்டுபிடிக்கலையா. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகள் கடவுள் நம்பிக்கை மூலமாக தான் நடந்துச்சா அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் ஒரு எவிடன்ஸுமே இல்லையா. இந்நாள் வரைக்கும் இந்த கொலைகள் ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கூட சொல்ல வேண்டாம், இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 35 வருஷமும் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. சரி, இப்போ மாரல் ஆஃப் தி கண்டென்ட் பார்க்கலாம். அதாவது ஒரு உயிரை கொடுத்தாதான் கடவுள் நமக்கு கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு உயிர்கிட்ட அன்பை காட்டி பாருங்கள், நம்மளுக்கு கடவுள் கொட்டுவார் பணத்தை. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அமேசிங் கண்டென்ட்லாம் மீட் பண்ணலாம்.